நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முருகனை கும்பிட்டு நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு கலெக்டரை நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் ஒரு சிஎம்ஓ பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் சாதாரண ஒரு மனிதனாக இருந்து ஒரு பதவியில் இருக்கிற இவங்களுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர் இவ்வளோ ப்ரொட்டக்கால்னா நீங்கள் இந்த கழிவுகத்தையே கட்டி காப்பாற்றுற முருகப்பெருமான் கிட்ட போய் நீங்கள் அவரோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வரணும் அதுக்கு எவ்வளோ சோதனைகளை தாண்டி வரும் ஆனா அவர்கிட்ட நீங்க போறதுக்கு மிகப்பெரிய சோதனை அனுபவிங்க வாழ்க்கையே வெறுத்து இதோட வாழ்க்கையே ஒன்றுமே கிடையாது சாவலான்ற முடிவு வரைக்கும் கொண்டு போவார் ஏன்னா அப்பதான் உள்வினை கர்மம் ஒண்ணு இருக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கொடுப்பா இருப்பாரு முருகர் முருகர் இவ்வளவு சொல்லி கொடுத்துறாரு அறியாம தினம் தனம் நினச்சி அவரை பார்த்து நீங்க விடுவீங்க அதுதான் முருகர் சோதனைகள் கடந்து வரணும் அப்படிங்கும் போது ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்டுனால்தானே அந்த என்ன அதுதான் இந்த கர்மா நீங்க கோயிலுக்கு ஒரு நாள் வரீங்கன்னாலே உங்களோட கர்மா ஒரு பத்து பர்சன்ட் குறையுது நீங்கள் முந்நூற்றி அறுபது நாள் வந்தீங்கன்னா எவ்வளோ கர்மா குறையும் அப்போது நம்மளோட கெட்ட கர்மா அது கூடாது அதை வந்து முருகரை பயங்கரமாக திட்டிட்டு சாமியை கும்பிடாம போயிட்டாரான் இதோட உன்னை சாமியை குடிச்ச மாட்டேன் இதோட நான் வரவே மாட்டேன்னு போனவர் என் பேட்டியை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சிறுவாபுரி முருகர் அப்படின்னா எனக்கு பண்ணிணார் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக போகல உங்களை வந்து பார்த்தோன்னே எனக்கு என்ன அறியாமல் நான் வந்துட்டேன் நான் போய் பார்க்குறேன் சார் அப்படின்னாரு ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு முருகனுடைய சிறப்புகளை பத்தியும் அவருடைய லீலைகளை பத்தியும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான ஜே கோபி அவங்க வாங்க பேசுவோம் வணக்கம் சார் சார் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் எடுக்கும்போது வந்துட்டு வடபயணி முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அது வந்து மக்கள் கிட்ட நல்ல பெரிய அளவில் நமக்கு நல்ல ரீச் கொடுத்தது நம்ம செகண்ட் பார்ட் எடுப்போமா அப்படின்றத கூட நம்ம யோசிச்சிருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் பார்ட் அளவுக்கு வந்திருக்குது ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன முதல் விஷயம் என்னென்னா மேடம் முதல்ல இந்த இந்த ஆன்மீகம் சார்ந்த ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் சம்பாதிக்கணும் டிஆர்பி ரேட்டு ஏற்றணும் வியூஸ் மூலயமா பணம் வரணும் எவ்வளோ வழிகள் இருக்குது அந்த எல்லா வழியும் இருந்தாலும் ஆதன் ஆன்மீகம்ன்ட்டு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அந்த ஆன்மீகன்ற மூலிமா குறைஞ்சபட்சம் மக்களுக்கு ஒரு நல்லது சொல்லுவான்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ஆதன் சேனலுக்கு நான் மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்கிறப்போ நினைக்கல ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று செலிபிரிட்டியோட பக்தியை பற்றி ஒரு இன்டர்வியூ கேட்கணும் கொடுத்துருவோம் போகணுன்னு தான் நம்ம பண்ணது ஆனால் அந்த பேட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே பெரிய ஒரு நம்ம நம்ம பேசுகிறது இவ்வளோ தூரம் போயிருக்கா சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசணும் அது இவ்வளோ தூரம் போயிருக்கன்ற ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க எக்கச்சக்கமான பேர் என் நம்பர் வாங்கி லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டார் அவர் சொன்னார் சார் நான் இன்றைக்கும் இந்தியா வந்தேன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கு போவேன் எந்த எனக்கு எனக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தது அவர் தான் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து முருகரை பயங்கரமாக திட்டிட்டு சாமியை கும்பிடாம போய்ட்டாரான் இதோட உன்னை சாமியை கூப்பிட மாட்டேன் இதோட நான் வரவே மாட்டேன்னு போனவர் என் பேட்டியை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில் நடந்த மாதிரியே எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சிறுவாபுரி முருகர் அப்படி தான் எனக்கு பண்ணாரு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா போகல உங்கள் வந்து பார்த்தோன்னே எனக்கு என்ன அறியாமல் நான் அழுதுட்டேன் நான் போய் பார்க்குறேன் சார் அப்படின்னாரு அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான் அதுக்கு முழுக்க முழுக்க அதான் கலியுகத்தில் வந்து க இப்போ நீங்கள் நாலு யுகத்தில் வந்து எல்லா ஒரு ஒரு யுகத்திலேயும் தெய்வத்தை ம தெய்வம் மனிதர்கள் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க தெய்வம் பேசியிருக்கோம் மனிதர்கள் கூட இருந்திருக்கும் ஆனால் கலியுகத்தில் வந்து தெய்வத்தை உணர மட்டும்தான் முடியும் அந்த உணர வேண்டிய வேலையை எனக்கும் இப்போ பேட்டி எடுக்கிற உங்களுக்கும் இந்த ஆனந்த் சேனல் மூலமாக கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி வடப்பழனி கோயிலுக்கு நீங்கள் நிறைய வாட்டி போயிருக்கீங்க அதோடய வடப்பழனி கோயில் பெரிய பக்தர் நீங்கள் முருகனுடைய பெரிய பக்தர் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருப்பாரு ஒருவேளை மனசில் நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கா இருக்குங்க மேடம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன் என்னென்னா நிறைய பேர் வந்து எனக்கு பேசினவங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் என்ன சொன்னாங்கன்னா சார் முருகனை கூப்பிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலங்க சார் முருகனை கூப்பிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு பத்து சதவீதம் பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க அதில் அந்த தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு பியூனியோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பியூனோ போய் நம்ம பார்த்தாலும் அவங்க என்ன பில்ட் பண்ணுவாங்க ஒரு கலெக்டரை நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் ஒரு சிஎம் எவ்வளோ ப்ரொசீஜர் இவங்களுக்கே சாதாரண ஒரு மனிதனாக இருந்து ஒரு பதவியில் இருக்கிற இவங்களுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர் இவ்வளோ ப்ரொட்டில் நீங்க இந்த கழிவுகத்தையே கட்டி காப்பாற்றுற முருகப்பெருமான் கிட்ட போய் நீங்க அவரோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வரணும் அதுக்கு எவ்வளோ சோதனைகளை தாண்டி வரும் அது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மேடம் அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு இப்பயும் இணையதளத்தில் இருக்கு அருணகிரிநாதர் படமாவே வந்திருக்கு பட் இருந்தாலும் நான் ஒரு சுருக்கமா சொல்றேன் அருணகிரிநாதர் வந்து ஏன்னா முருக பக்தர்கள் வந்து நிறைய சோதனை கூட்டாக தான் உட்பட்டு தான் முருகரை வணங்குவாங்க அந்த பக்திக்குள்ளே போவாங்க அது அந்த மாதிரி ஒரு ஆட்களுக்கு சொல்கிறேன் அருணகிரிநாத் வந்து பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது எப்பயுமே வேசி தாசி வீட்டிலே தான் இருப்பார் காமத்தில் ரொம்ப அடிமையாகி பெண்கள் பித்தாவே சுற்றிட்டு இருந்தவர் எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பணம் இருந்தாலே நீங்கள் தாசி வீட்டுக்கு தான் போகிறோம் அந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவரால் பெண் சுகத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்க முடியல பணம் கையில் கிடையாது தாசி வீட்டுக்கு போகிறதுக்கு காசு கிடையாது எ என்னென்னலாம் மனிதன் தவறு செய்யக்கூட அந்த தவறுலாம் செஞ்சிருக்கார் அவரோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்குள்ள காசே இல்லை வறுமை நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த பெண் சுகம் தேவைப்படனால அவன் அக்கா கிட்டே போய் காசு கேட்குறாரு அக்கா கிட்ட போய் காசுக்கும்போது அக்கா சொல்கிறாங்க என்கிட்ட காசு கிடையாதுறா அப்படி உனக்கு இந்த சுகம் வேணும் உயிர் அப்படி தான் நீ வாழ்ந்த உயிர் வாழை நீ என்னை பயன்படுத்துகின்ற மாதிரி சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானம் வருதுச்சேன் என்னடா இவ்வளோ கேவலமான பிறப்பாக நம்ம வாழ்ந்துருக்கோம் இவ்வளோ மோசமான லெவலுக்கு நம்ம போய்ட்டோம் அப்படின்ட்டு இனி இந்த உயிரே வேணான்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தில் நின்று தற்கொலை பண்ணிக்க போகிறார் நல்லா கேளுங்க இது உண்மை சம்பவம் இப்போயும் அந்த கோபுரம் இருக்குது இப்போயும் முருகர் காட்சி கொடுத்த இடம் இருக்குது எல்லாமே இருக்குது இது ஏன்னா இது எல்லாமே கழிவு கூத்துல நடந்து தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அருணகிரிநாதர் சாவலான்னு போகிறப்போ ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு ஒருத்தர் வந்து காப்பாற்றணுன்னு அருணு நான் கேட்குறாரு நீ எதுக்கு போய் என்னை காப்பாற்றின நானே வாழ தகுதி இல்லாத ஆள் என்னை போய் நீ காப்பாற்றுறியே அதுக்குள்ளே அவருக்கு ஒரு உடம்புல நோயும் வந்துருச்சு அப்போது கம்முன்னு அந்த ப அந்த காப்பாற்ற நபர்னு இருக்கும்போது என்ன எதுக்கே காப்பாற்றினேன் அப்படின்னப்போ முருகர் காட்சி கொடுக்குறாரு முருகா நீயா நான் வந்து உன்னை இது வரைக்கும் இப்போ பெரிசாலோ மனசளவு கும்பிட்டதே கிடையாது எப்பயாவது ஓட்டி கும்பிட்டுருக்கேன் என்னை போய் நீ எது காப்பாற்றின நான் ரொம்ப மோசமான வாழக்கூடாத வாழ்க்கையெல்லாம் வாழ்த்துட்டேன் என்னை உயிரை எடுத்துருவேன் என்னை சாவிடச்சுருன்னு இல்லை இல்லை உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன இப்போ பண்ணிட்டேன் அப்படின்ற அப்போ சொல்லார சும்மா ஆயிரு இந்த சும்மா இருக்குது மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது அது நான் இன்னொரு ஒரு காணியில் சொல்கிறேன் அந்த சொல்லார சும்மா இருந்தோன்னு அவருக்கு வந்து அமைதியாக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறார் உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கார் தியானம் பண்ணிட்டே இருக்கார் திடீர்னு ஒரு அசிதி ஒரு குரல் கேட்குது விராலி மலைக்கு வான்னு சொல்கிறாங்க இங்கேருந்து அருணுகிறோம் அது விராமலைக்கு போகும்போது அந்த உடம்புல இருக்க எல்லா டிசீஸும் சரியாயிருது அங்கேருந்து நேராக சுவாமி மேலே இப்படி எல்லா இடத்துக்கும் போகும்போது அப்போ முருகர் வந்து நான் உன்னை பற்றி பாடணும் அப்படின்றப்ப முருகர் தான் அந்த முத்தை திரு பாதையை எடுத்து கொடுக்குறாரு இப்போ நம்ம கந்தசசி கவசம் படிக்கிறவங்கள கந்தசசி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இது எல்லாமே அருணகிரிநாதர் முதல் முதல்ல எழுதின புக்கில் இருந்து வந்தது தான் ஒரு சின்ன சின்ன பார்ட்டு அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு முருகர் எழுதிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய ஞானம் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்போ திருவண்ணாமலைக்கே திரும்ப வர்றார் திருவண்ணாமலைக்கு வந்து திரும்ப வரும்போது ஊரில் வந்து ஒரு மந்திரவாதி இருக்கான் இது எல்லாமே உண்மை சம்பவம் நான் பொய்யாவோ புனையோ புனைவாவோ சொல்லலை அப்போது ஊரில் ஒரு மரண மந்திரவாதி ஒருத்தருக்காரு அந்த கிட்ட போகிற கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது இவர்கிட்ட எல்லாரும் போய் சரியாக சரியாக அந்த மந்திரவாதிக்கு அருணகிரிதர் மேலே மிகப்பெரிய ஒரு கால்பண வச்சுருது யார்ரா அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பெரிய போட்டியாகி கடைசியில் அந்த மந்திரவாதி போய் அரசர் முன்னாடி இவனை நம்பாதீங்க அவன் ஃப்ராடு அப்படின்லாம் திட்டித்தார் அப்போ அருணகிரிநாதருக்கு இவருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சவால் விடுறார் என்னென்னா அவர் மிகப்பெரிய காளி பக்தர் மந்திரவாதி அந்த இது படமாகவும் இருக்குது ப்ளஸ் வரலாற்று நிகழ்வாக இருக்குது காளி பக்தர் இவர் வந்து முருகர் அப்போ ஒரு சவால் விடுறார் நீ கூப்பிட்டு முருகன் வந்துட்டானா நான் உன் பக்கம் வந்துடுறேன் ஆனால் முருகன் வரல நீ என் பக்கம் வந்துடு அப்படின்றார் சரி அருணகிரி அதரம் சிரிச்சுட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு மண்டபத்தில் கோவில் மண்டபத்தில் இந்த போட்டி நடக்குது இவர் வந்து அந்த மந்திரவாதம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹோமம் பண்ணி மந்திரம் பண்ணி யாகம் பண்ணி அவங்கள காளியை வர வச்சு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணேன் எக்காரத்துக்கு ஒன்று உங்கள் ஃபுல்ல முருகரை மட்டும் இங்கே விட்டுறாதிங்கன்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறார் இப்போ காளியோட குணம் என்னன்னா யார் கேட்டாலும் என்ன வர வேணாலும் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு உண்டான அந்த யாகம் பண்ணி நீங்கள் அந்த அதுக்கு உண்டான அந்த சரத்தோட பண்ணீங்கன்னா அது என்ன வரலாம் கொடுத்தனாங்க சரி காளி வந்து ஓகே என் ஃபுல்லாக வரமாட்டான்னு சொல்லி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாகாவுது அருணகிரிநாதர் பாடுறாரு 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 காளி அந்த படத்துலேயே இருக்கும் அருணகிராதர்லேயே முருகரை வந்து குழந்தை முருகராக இருப்பார் அந்த அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடவே இல்லை பத்து பாட்டு பாட்டிட்டார் வரவே இல்லை எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னா தன் ஞான சிருஷ்டி மூலிமா ஓ இதுதான் நடந்திருக்கு இந்த மந்திரவாதி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டாலும் முருகர் அவங்க அம்மா பிடிச்சி வச்சிருக்காங்க விடாமல் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க அம்மாவுக்காக ரெண்டு பாட்டு போகிறார் அந்த பாட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப மயங்கி இந்த மாதிரி என்ன இவ்வளோ உயர்வோடு பாருன்னு சொல்லிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் செங்கேடு எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணீர் பதும மலர் கொங்கே தரளம் ஜொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தேது எது நிற்பனேன் பாடி முடிக்கிறப்போ அந்த அம்மாவை தட்டி விட்டு முருகர் வந்துடுறார் மயிலோட அப்படி வந்து நின்று காய்ச்சி கொடுத்தோடனே அந்த தூணை உடைச்சிட்டு வரேன் அந்த தூணை இப்பவும் திருவண்ணாமலையில் இருக்குது அந்த தூணை உடைச்சு காய்ச்சி கொடுத்தா அருணகிரார் இப்போ ஆனந்த கண்ணீர் இருக்கிறாரு எல்லா பக்தர்களும் என்னடா முருகர் வந்துட்டாருன்னா இப்போ மந்திரவாதிக்கு தெரியுது முருகர் எப்பேற்பட்ட தேவன்னு சொல்லி ஏன் சொல்ல சொல்லுவார்னா பெத்த தாய் அம்மாவே தன் பக்தனுக்காக அவங்கள தவிர்த்துட்டு வந்தவர் தான் முருகர் அப்படி இருக்கும்போது தன் பக்தன் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போகிறதுக்கு மிகப்பெரிய சோதனை அனுபவிக்கணுங்க அது எந்தளவுக்கு சோதனைன்னா வாழ்க்கையே வெறுத்து இதோட என் வாழ்க்கையே ஒன்றுமே கிடையாது சாவலான்ற முடிவு வரைக்கும் கொண்டு போவார் ஏன்னா அப்போ தான் ஒன்று ஊழ்வினை கர்மவினை ஒன்று இருக்குதுல்ல எல்லாேருக்கும் ஊழ்வினை கர்மவினை இருக்குது அந்த கர்மவினால இந்த பிறப்பு எடுத்துருக்கோம் அந்த பிறப்பில் வர எல்லா துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன ஒன்று நீ ஆன்மீகத்து உள்ள தெய்வீகமாக போயிட்டேன்னா இன்றைக்கி விதிப்படி உனக்கு காலில் அடிப்படை ரத்தம் வரணும் இருந்தால் அது ஒரு சின்ன குண்டூசி குத்தி சின்ன ரத்தம் கூட வரலாம் இதுதான் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் நார்மல் வாழ்க்கையும் வளர வித்தியாசம் அப்படி இருக்கும்போது அந்த கர்மாவை நீ தான் ஆகணும் அப்படி எல்லாமே நீங்கள் படாத பாடுபட்டு இதோட தெய்வமே இல்லை முருகரே இல்லைன்னு சொல்கிறத கொண்டு வந்து அப்புறம் ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு பாருங்க முருகர் அது 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 அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கும் போது போதுச்சா என்னடா அது நம்ம வந்து சின்னதாக கேட்ட முருகர் இவ்வளோ பெருசாக கொடுத்துறாருன்னு சொல்லி உங்களை அறியாமல் தினம் தினம் நினைச்சி அவரை பார்த்து நீங்கள் விடுவீங்க அதுதான் முருகர் இவ்வளவு சோதனைகள் கடந்து வரணும் அப்படின்னும் போது ஒரு சிலர் வந்து சாமி கும்பிட்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அந்த என்ன ஒரு அதுதான் அந்த கர்மா நீங்கள் நீங்கள் கோயிலுக்கு ஒரு நாள் வரீங்கன்னாலே உங்களோட கர்மா ஒரு பத்து பர்சன்ட் குறையுது ஒரு நாள் வந்தாலே பத்து பர்சன்ட் குறையுதுன்னா நீங்கள் முந்நூற்றி நாள் வந்தீங்கன்னா எவ்வளோ கர்மா குறையும் அப்போ நம்மளோட கெட்ட கர்மா அது விடாது அதனால்தான் நீங்கள் கோயிலுக்கு வந்தோடனே வெளியில் டென்ஷன் வருது பிரச்சனை வருது இப்போ முருக பக்தர்கள் வந்து நீங்கள் எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒன்று முருகர்கிட்ட இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு உணர்வு விஷயம் நடந்திருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னா நீங்கள் முருகபக்தராக எக்ஸ்ட்ரீம் போயிடுவீங்க போயிடுவீங்கல்ல அப்போ போய்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்கேன் ஒரு பஸ்ஸில் போய்ட்டு இருக்கீங்களோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயாவே இருக்குங்கண்ணே இல்லை ஒரு வீட்டில் இருக்கீங்களோ இந்த மாதிரி இருக்குது முருகா என்ன பண்ணுறேன்னு தெரியலன்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வண்டிலேயோ வண்டி பின்னாடியோ இல்லை மயிலோ இல்லை ஒரு சேவலோ இல்லை வேலோ இல்லை யாம் இருக்க பயமென்ற ஒரு வாசகமோ இல்லை ஒரு முருகர் படமோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது தெரியும் அது என்ன சொல்ல நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த 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 உணர்வு வந்து சொல்லும் இது முருக பக்தர்களை மட்டுமே உணரக்கூடிய விஷயம் நான் எல்லார் லைஃப்லையும் நடந்துருக்கும் எனக்குலாம் பல தரம் நடந்திருக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து கூட வந்து ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்றப்போ இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்ற நினச்சிட்டு வரப்போ எனக்கு முன்னாடி ஒரு வண்டி சர்ன்னு வந்து இப்படி இப்போது பின்னாடி யாம் இருக்க பயம்னு சொல்லி குழந்த முருகர் இருக்கார் இது முருக பக்தர்கள் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப பிரம்மிப்பாக வரும் இது சத்தியம் மேடம் இது சத்தியம் நீங்கள் இந்த கமெண்ட்லேயே சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் முருக பக்தர்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் முருகர் கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இங்கே ஒருத்தர் முருகர் நான் காட்டுவார் ஆக்சுவலாக வந்து இப்போ கோயிலுக்கு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும் வீடு கட்டணும் நிறைய வேலை கிடைக்கணும் செல்வம் சேரணும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் சரியா இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனால் செல்வம் வரும் ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்குல்ல ஆனால் முருகருக்கு மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண இப்போ கிருபானந்த வரையார் ஒரு இதில் சொல்லியிருப்பார் கிள்ளே விளையாடி அள்ளி கொடுப்பவன் முருகருட்டு ஏன்னா முருகர் மாதிரி கோபக்காரரு கிடையவே கிடையாது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறான் நீங்கள் முருகர்கிட்ட போய் எப்படிதான் மணிக்கணும் நீங்கள் எவ்வளோ கிளவு பணிவாக முருகர்கிட்ட போய் நிற்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்த்துவார் கொஞ்சம் ஆணவம் நான்ற ஒரு தீமரோடு போய் நின்று அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இருக்குது இதே வடப்பள்ளி கோவிலில் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சியில் மாவட்ட செயலாளர் அவர் பெரிய பொறுப்பில் இருக்கார் அவர் ஒரு அபிஷேகம் வச்சுருக்காரு அப்போ நான் இருக்கேன் கோவிலில் பொதுவாக அந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு போகும்போது இவர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் வச்சுன்னு அபிஷேகம் பண்ணிட்டாங்க ஏன்னா கோவில் ஆகமன்றது யாராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் தெய்வம் தெய்வம் தானே அங்கே முன்னுரிமை முதல் முறலாம் கிடையாது வந்தாலும் வரலனாலும் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் கோயிலில் வந்து அவ்வளோ கற்று அதை எப்படி நான் வராமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆணவத்தில் எல்லோருமே திட்டுறாரு பயங்கரமாக நான் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு எட்டு மாதம் ரொம்ப மாதம் இன்னைக்கு அந்த அமைச்சர் எங்கே இருக்காருன்னு அந்த 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 மாவட்டத்தில் எங்கே இருக்காருன்னே தெரியல முடிஞ்சுதா ஒரு கதை அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது எந்த திமுரில் எந்த இதில் பேசினாரோ இப்போ அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடையாது எங்கே இருக்காருன்னு கூட தெரில அதுதான் நீங்கள் ஆணவமாக மட்டும் முருகர்கிட்ட போயிட்டீங்கன்னா திரும்ப அவருக்கு அதுக்கு தான் சூரபத்மன்ற ஒரு கந்தன் கருணையில் வந்து அந்த சூரபத்மனுக்கு பல தடவை வாய்ப்பு கொடுப்பார் வீரபாகு வந்து இன்னிக்கே போய் அவர் கதை முடிச்சிடலாம் முருகான்னு சொல்கிறப்போ முருக சூரர் இல்லை இல்லை அவன் விதி அப்படி பண்ணுது ஒரு வாட்டி மன்னிப்போன்னு வரேன் அதுக்கப்புறமும் திரும்ப சூரபத்மன் வந்து திமுரா பேச 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 இல்லை இல்லை அவனோட கெட்டனார் அப்படி பேச வைக்கிது மனுஷனும் வீரபாகுனார் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் அவன் இல்லைல்ல நான் வந்து இவ்வளோ திமுரா ஆனவமாக இருக்கும்போது முருகரே உள்ளே இறங்கி அவனை அழிப்பார்ல அதுதான் நீங்கள் முருகர் முன்னாடி எப்படி நிற்கணும்னா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு டீச்சர் முன்னாடி எப்படி நிற்பீங்க கொஞ்சம் ஒரு பயபக்தி நிற்பீங்களே ஹெட் மாஸ்டர் வந்தால் இன்னும் பயபுக்தாக இருப்பீங்களா அந்த மாதிரி முருகர் முன்னாடி போய் நிற்கணும் அது அந்த பணியோட நீங்கள் போய்ட்டு அதே மாதிரி முருகர் உங்கள்கிட்ட காசு ட்ரெஸ்ஸு மாலை பழம் உயர்ந்த வகையான பூ அதெல்லாம் கேட்கல ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை முருகா எல்லாமே நீ தான் பார்த்துக்கணு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா அது சத்தியமாக நிறைய வருங்க நான் கண் கூட உணர்ந்துருக்கேன் சில பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க ஆனால் அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் அதுதான் அது என்கிட்ட இல்லை இந்த ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சார் நான் வந்து செவ்வாய்கிழமை செவ்வாய் கிழமை முருகர் கோயிலுக்கு போகிறேன் சார் ஆனால் நான் எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமாங்க சார் இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டி உடம்பு சரியில்ல கொண்டு வந்து சில பிரச்சனை அதுக்குது வியாபாரம் செவ்வாய்க்காலம் செவ்வாய் முருகரை போய் பார்த்து ஒரு பிரச்சனை இல்லை சார் என் ஃப்ரெண்டு கோயிலுக்கே போகல நல்லாயிருக்கான்னா இந்த கோயிலுக்கு போவ போகிறவங்களுக்கும் போகிறதுவங்களுக்கு நான் ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன் ஒருத்தர் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் அவன் கோயிலுக்கு போனாலும் போலனாலும் பிரச்சனையே கிடையாதுங்க அவங்க கர்மா புண்ணிய கர்மா நல்லாயிருக்கு அந்த கர்மா நல்லா இருக்கிறவங்க அவங்க பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கும் பட் கோயிலுக்கு தான் பிரச்சனை அப்படி கிடையாது இப்போது கோயிலுக்கு போகாதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது சாமியே கும்பிடாதனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது அவன் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியும் கிடைக்காது அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் நிறைய பிரச்சனையே மாட்டுறது பட் இறை பக்தி உள்ளவன் கோயிலுக்கு போகிறவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அதுக்கு உண்டான ஏதோ ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலை கிடைச்சாலும் தப்பிச்சு வந்துடுவான் அவன் மொத்த கர்மாலையும் போய் மாட்டிக்க மாட்டான் அதுதான் நான் முதல்ல சொன்னது தான் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் முருகர்கிட்ட இதை கூட எல்லாம் கேட்கவே கேட்காதிங்க நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் கம்மல் கே கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நெக்லஸ் கொடுப்பாரு அதுதான் நீங்கள் சின்னதாக நினச்சிருப்பீங்க நானும் சின்னதாக கேட்டாங்க சத்தியமாக சொல்கிறேங்க நான் வந்து இந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கேன் இந்த இவ்வளோ தூரம் இருக்கேன்னா அது காரணம் வந்து அதை நீங்கள் நம்ம நினச்சதை கூட கடைசியில் அடப்பாவி இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் முருகரை இருக்கமே இது தெரியாமல் இப்படி பேசியிருக்குமே இது தெரியாமல் நம்ம கோச்சிட்டு போயிட்டோமே அதுதான் அதான் தெய்வம் இவ்வளவு நேரம் முருகன் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி மேடம்